உறவுகள் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தான் நம்ம நிறைய இடத்துல பண்ணுறது உறவை வைத்து அதிலேயே ஒரு முடிவையும் தொடக்கத்தையும் முடிவையும் பார்த்துருக்கோம் அது வராது திருமணத்தில் இருந்தாலும் சரி இல்லை திருமணம் இல்லாத உறவுகளிலும் சரி பிரச்சனை வருவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா அது எதிர்பார்ப்புகள் ஆரம்பிக்கும் என்னுடைய சிந்தனைகளையும் அதை மதிக்க வேண்டும் ஒத்துக்கொள்ள வேண்டுமா என்பது இல்லை கேள்வி மதிக்க வேண்டும் நிறைய பிரச்சனை வருது அதில் தான் ரொம்ப சந்தோஷமா பேசுகிறாரு இவர் வழக்கமா வந்து பூவே வாங்கிட்டு மாட்டார் இவர் பூவெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு ஒரு வாரமாக அப்படின்னா இருக்கு தாழ் மனப்பான்மையை வந்து உயர்த்தி உங்களை நான் தாழ்த்துறதுனாலேயே எனக்கு உயர்ந்த மனப்பான்மை இருக்கிறது அர்த்தம் இல்லை எனக்கு தாழ் மனப்பான்மை இருக்கிறதுனால தான் உங்களை தாழ்த்த என்னுடைய மனைவி என்னோட அதிக சம்பளம் வாங்குறான் ரொம்ப நான் எதிர்பார்த்தது இன்றைக்கி எனக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அதனுடைய வெளிப்பாடாக நான் மறுநாள் காட்டுவதெல்லாம் என்னுடைய கோபத்தினுடைய லிவ்இன் ரிலேஷன்ஷிப் தான் ஆஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம நாட்டில் வந்து இது ஒரு புதிதாக புதிதாகன்னு சொன்னால் நீ சொன்ன மாதிரி அதெல்லாம் இருக்குது அரசல் புரசலாக அப்படி இருந்துகிட்டு இருந்தவை இன்று வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு இந்த இளைய சமுதாயம் தலைமுறையில் அது ஒரு அதிகமாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதிகமாகவே தென்படுகிறது இந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன நல்லதாக கெட்டதா அப்படின்னு நிறைய பேர் என்னட்டே கேட்டிருக்கிறாங்க திரும்பவும் என்னுடைய கேள்வி அது நல்லது கெட்டதுங்கிறத தீர்மானிக்கிறது நீ என்னால் கிடையாது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு இவங்க லவ் பண்ணலை ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஈர்ப்போ அல்லது இவர்களோடு வாழலாம்ங்கிற அந்த ஒரு நேசமோ பசமோ இருந்தால் தான்

உளவியல் நிபுணர் டாக்டர் ராஜ்மோகன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சூப்பராக இருக்கேன் முதல்ல வந்து ஒரு நம்மளுடைய நமக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணதுல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கும் என் பார்ட்னருக்கு இடையில கேஷுவல் டாக்கிங் மெசேஜ்லாம் ரொம்ப இருக்க மாட்டேங்குது அப்படியே இருந்தாலும் அவர் பேசுறது வந்து எனக்கு இரிட்டேட் ஆகுது எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இன்செக்யூர்டு ஃபீலாக இருக்கு ஏன்னா நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்றாங்க அதுதான் இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது எங்க இருந்து ஏற்படுது உறவுகள் அப்படின்னு சொன்னாலே இது இது எனக்கு வந்து அதுக்கு உடனே ஒரு ஓமை சொல்லணும்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தான் கடல் மாதிரி அது அது அவ்வளவு ஆழம் இவ்வளவுதானுங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் கடலில் கூட கண்டுபிடிக்க முடியாது இட்ஸ் ஹைலி கா கம்பர்ஷம் அதுனால் நிறைய உள்ளுக்குள்ளார சிக்கல்கள் நிறைய இருக்குது இது வந்து ஸ்ட்ரைட்டாக இதனால இது நடக்குது காஸ் அண்ட் எஃபெக்ட் சொல்லுவோம் இன்புட் போட்டால் அவுட்புட் இது அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் இன்புட் போட்டால் அது அவுட் எல்லாம் எப்படி வரும்னு தெரியும் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து ஒரு ரோல் இந்த ரிலேட்டட்னெஸ் சொன்னோம் பார்த்தீங்களா அதுதான் உறவின் தரம் நம்ம நிறைய இடத்துல பண்ணுறது உறவை வைத்து அதிலேயே ஒரு முடிவை தொடக்கத்தையும் முடிவையும் பார்த்துருவோம் அது வராது உறவின் தரத்தை நாம் பார்க்க வேண்டும் அதான் ரிலேட்டட்னஸ் ஸோ இது ரொம்ப ஃபண்டமெண்டல் நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அதனால தான் நிறைய பேர் என்னடா அவங்க அப்பா கிடக்கிறார் அவர் அவன் மனுஷன் பேச்சை கேட்டாலே எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னா அப்படின்னா என்ன அப்படின்னா அங்கே அது யார் தவறு செய்கிறான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உறவின் தரம் அங்கே குறைஞ்சிடுச்சு அதே தாங்க கணவன் மனைவி குடும்பங்களில் நடக்கக்கூடிய விஷயம் அதனால தான் சொன்னேன் இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயமே கிடையாது இது கிட்டத்தட்ட ஒரு பெர்முடா ட்ரீங்கிங்கிள் மாதிரி பெர்முடா ட்ரீயாங்கிள் கேட்டுப்பீங்க அதை தாண்டி போகக்கூடிய எந்த ஒரு ஒரு கதை உண்மையாக கூட இருக்கலாம் அதை தாண்டி போன ஒரு கப்பலில் எதுவும் திரும்ப வந்ததில்லை அந்த மேலே பறந்துச்சுன்னா பிளேன் கூட கீழே விழுந்துடும் ஒரு ஏதோ ஒரு சயின்டிஃபிக்காக யாரும் அதை சரியாக சொல்லலை ஆனால் இப்படியெல்லாம் ஒரு செய்திகள் உண்டு அது மாதிரி தான் இதுவும் இது உள்ளே விழுந்தீங்கன்னா வெளியே வர்றது பெரிய பெரிய கஷ்டம் இது இது எல்லாருக்கும் க ஒரு குடும்ப குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் தனிப்பட்ட முறையில் காதலர்களாக இருந்தாலும் சரி தான் எல்லோரும் அனுபவப்படுறதான் அப்போது அங்கே என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் ரோல் என்னங்கிறத நம்ம வச்சு மனசில் வச்சிருக்கோம் இவர் தான் அப்படின்னு ஆனால் இந்த உறவின் தரம் தான் அங்கே வந்து சூறையாடப்படுகிறது இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் ரிலேட்டட்னஸ் அப்போ ரோல் அதாவது அது உறவு இது உறவின் தரம் இதில் தான் நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறேன் அப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் நமக்கு வந்து தாய் தகப்பன் இருந்தால் கூட நமக்கு வந்து ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுதோ இல்லை ஈவன் வளர்ந்த பிறகோ நான் எங்கள் மாமா தான் கேட்பேன் இல்லை எங்கள் ஆண்டி சொல்லுவாங்க அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு அப்போ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நான் உடனே யாரை அணுகுகிறேன் அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா இல்லை அது தாத்தா பாட்டியாக கூட இருக்கலாம் இது அங்கிளாக இருக்கலாம் ஆண்டியாக இருக்கலாம் இல்லை என்னுடைய அண்ணனாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் அப்பா அம்மாட்டே இல்லை அப்போ என்ன அர்த்தம் அங்கே அப்படின்னா இந்த உறவின் தரம் அங்கு உடைபடுகிறது அதனால் அப்பாவாக இருக்கும்னு சொன்னாலே ஒரு ரோல் வந்துருது இல்லை அந்த ரோல்னாலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு இருக்குது அப்போ அந்த பொறுப்புகளை யாருடைய கோணத்திலேருந்து என்னுடைய கோணத்திலேருந்து எதிர்பார்க்கவில்லை அப்போ மெயின் பிரச்சனை வர்றது என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் திருமணத்தில் இருந்தாலும் சரி இல்லை திருமணம் இல்லாத உறவுகளிலும் சரி பிரச்சனை வருவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா அது எதிர்பார்ப்புகள் ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயமும் எனக்கு அதில் தான் தோணுது இப்போ வந்து ரெண்டு பேரும் முதல் முதல்ல பக்கத்தில் இல்லை அவங்க வந்து ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கலாம் அல்லது வெளியூர் இருக்கலாம் அப்போ திருமணம் ஆகியும் வந்து நான் என்னுடைய கணவனிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறேனோ அது எனக்கு கிடைக்கவில்லை அப்படி பார்க்கும்போது எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாம் பொதுவாக பொதுவாக அதில் பிரித்து கூட பார்த்துக்கலாம் ஒரு பெண்ணுக்கு என்னென்னலாம் ஒரு ஆண் கிட்ட இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும் மாறுபடும் இப்போது உதாரணமாக உளவியல் ரீதியான எதிர்பார்ப்புகள் ஒரு உளவியல் ரீதியான எதிர்பார்ப்புகள் என்ன என்ன மெயினாக நம்ம நிறைய சைக்கலாஜிக்கலாக சொல்லலாம் பட் இருந்தாலும் எளிமையாக புரியும்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்னை பிறர் மதிக்க வேண்டும் என்னுடைய உணர்வுகளையும் என்னுடைய சிந்தனைகளையும் அதை மதிக்க வேண்டும் ஒத்துக்கொள்ள வேண்டுமா என்பது இல்லை கேள்வி மதிக்க வேண்டும் முதல்ல எஸ் இது இது உங்களுடைய கருத்து அப்படிங்கிறது நிறைய பிரச்சனை வருது அதில் தான் அது நீங்கள் உள்ளே இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி தான் ஓகேவா இது வந்து உளவியல் ரீதியான ஒன்று ரெண்டாவது பொதுவாகவே உளவியல் ரீதியான இன்னொரு ஒரு பிரச்சனைனா பயம் அது சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கலாம் இல்லை சந்தோஷத்தின் அடிப்படையில் கூட இருக்கலாம் ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட பேசுகிறாரு இவர் வழக்கமாக வந்து பூவே வாங்கிட்டு மாட்டார் இவன் பூவெல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்குறாரு ஒரு வாரமா அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு அங்கே ஒரு சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படி நடவடிக்கைகள் மாற்றம் நடவடிக்கைகள் ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது நினைக்கலாம் இல்லையா அப்போது இது சங்கடத்தினாலையும் வரலாம் சந்தேகத்தினாலும் வரலாம் சந்தோஷத்தினாலையும் வரலாம் அப்போது ஒரு பயம் இருக்குது இது ஒரு உளவியல் ரீதியான விஷயம் ஏன் உளவியல் ரீதியானால் போன நம்ம எபிசோடில் பேசும்போது கூட சொன்னோம் இந்த திருமணங்களில் நடக்கும் பொழுது கூட நமக்கு வந்து ஒரு சேஃப்டி தேவைப்படுதுன்னு நினைக்கிறோம் ஒரு அது குறிப்பாக பெண்களுக்கு ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன அந்த கேஸில் பெண்கள் சொன்னதாக சொல்லியிருக்கீங்க பெண்களுக்கு வந்து என்ன பயம்னா என்னுடைய திருமணம் அதில் இருந்து நான் விடுபடக்கூடாது அது திருமணம் சரியாக செல்ல வேண்டும் என் கணவர் வந்து என்னை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது இப்படியெல்லாம் ஒரு சின்ன மேரேஜ் மாதிரி பெரியவர்கள் கூட பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை தருவார்கள் அதனாலேயே பெண்கள் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த பயம் அவர்களை ஆட்கொள்கிறது அப்போ உளவியல் ரீதியாக இந்த இரண்டு மூன்றாவதாக என்னென்னா பிரைவசி அது சொல்ல மாட்டேங்கிறோம் ஆனால் வந்து நிறைய பேர் நினைச்சிடும் கணவன் மனைவிக்குள்ளே என்ன பிரைவசி இருக்கக்கூடாது எல்லாமே வெளிப்படையாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக இருக்கணுங்கிறது எந்த அளவுக்கு எல்லாம் வெளிப்படையாக இருக்கணுங்கிறது ஒரு 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 வரைமுறை இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் எல்லாத்தையுமே சொல்லி பய அதாவது இது தவறு சந்தேகத்துக்காக இல்லை பயம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்ப அதை புரிந்து நேரம் பார்த்து என்னதான் கணவன் மனைவி இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பிரைவசி ஒரு பிரைவசி இருக்கும் அது இருக்கணும்னா அப்பா வந்து அடுத்தவங்களுக்கு வர லெட்டரை பிரிச்சு படிக்க கூடாது ஆமா அடுத்து வர போன் கால் மெசேஜ் எடுத்து பார்க்கறதோ இப்போ அவங்க இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை நோண்டி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாலே அதுவே பிரச்சனைக்கு ஆரம்பம் பல குடும்பங்கள்ல அதுதான் பிரச்சனையா இருக்குது பிரச்சனை ஆரம்பி அப்ப அங்க என்ன நடக்குப்போ அந்த உறவின் தரம்னு சொன்னோம்ல அங்க ஒரு பிரச்சனை வந்தா இதெல்லாம் வந்து ஒரு எல்லாம் சொன்னேன் அந்த ஸ்பேஸ் அதாவது எனக்குரிய இடம் என்னுடைய ப்ரைவசி ரெண்டாவது வந்து ஒரு பயம் மூன்றாவது வந்து நான் சொல்லும்போது ஒரு ஒரு சுய மரியாதை எனக்குண்ட மரியாதை கிடைக்கணும் இவைகளெல்லாம் வந்து இவன் நிறைய சொல்லலாம் சைக்கலாஜிக்கலாக ஆப்ரேஷனலாக சில விஷயங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் என்னென்னு சொல்கிறேன் உதாரணமாக ஏன்னா நல்லா சமைச்சு போடணும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் மண்ணு மாதிரி அந்த சாப்பாடு அப்படின்னு அவன் சொன்னாலே போதும் அப்போ ரெண்டு விஷயம் இருக்குது ஆப்ரேஷன்லாம் என்ன பிரச்சனை வருதுன்னா ஒன்று என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா என்னுடைய சாப்பாடு இவ்வளவு நல்லா இருக்கணும் ஆனால் உனக்கு அது சமைக்க தெரியலை ரெண்டாவது சில பேருடைய பேசக்கூடியது எப்படி மண்ணு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம் இல்லாட்டி எங்கள் அம்மா வைக்கிறதுக்கு பக்கத்துலேயே இது வராது அதோட அவுட்டு அவங்க ஜென்மத்துக்கு உனக்கு நல்ல ஃபுட்டே கிடைக்காது ஏன்னா அங்கே ஒரு கம்பாரிசன் வந்துடுச்சு அடுத்து எக்கனாமிக்கல் மிக மிக முக்கியமான இன்றைக்கு அதான் சொல்கிறாங்க திருமணம் ஏன் தேவைப்பட் முக்கியமான ப்ராப்ளமும் இதுதான் மூணாவது வேலையை பரிமாறிக்கொள்வதில் பிரித்து கொண்டு உள்ள பிரச்சனை இந்த எக்கனாமிக்கில் சொல்லும்போது ஞாபகம் வருது கடந்த வாரம் ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் ஒரு கப்பல் வந்திருந்தாங்க கணவனை விட அதிகமாக வருமானம் ஈட்டுகிற மனைவிமார்கள் இன்னொரு பக்கம் மனைவி அளவுக்கு சம்பாதிக்காத கணவர்கள் ஒரு தரப்பு அப்படின்னு இருந்தாங்க இதில் பாசிட்டிவாக நிறைய பேர் இருந்தாங்க தான் மனைவியை வந்து நல்லா படிக்க வச்சு கவர்மெண்ட் வேலைக்கு சேர்த்துட்டு அவர் கூலி வேலைக்கு போகிறவரெல்லாம் பேசினாங்க அவர்லாம் பாசிட்டிவாக தான் பேசிகிட்டு இருந்தார் அதில் ஒரு லேடி என்ன சொன்னாங்கன்னா க தன் கணவன் வந்து படிப்பறிவு இல்லாதவர் அவர் வந்து பிஸ்னஸில் வந்து தோற்று போயிட்டாருங்க ஒரு இலக்காரமாக தன் கணவனை ஏலனமாக இன்னும் இலக்காரம் வந்து ஏலனமாக பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு அந்த நெறியாளர் கூட அந்த கணவருக்கு சப்போர்ட் பண்ணி பரிசெல்லாம் கொடுத்து அவரை வந்து மனம் தளராமல் பார்த்துக்கிட்டு பெரிய வைரல் ஆச்சு அந்த பெண் கூட வெள்ளந்தியாக தான் பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் நம்ம அந்த நிகழ்ச்சி நடத்தினவங்கள்ட்டே நம்ம தொடர்பு கொண்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டோம் ஆரம்பத்திலிருந்தே அந்த மனைவி வந்து அவரை வந்து இலக்காரமான ஒரு துணிலே பேசிக்கிட்டு இருந்துச்சு அவரை எங்கெங்கெல்லாம் நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு முட்டை கடை வச்சு நல்லா இருந்தப்போ தான் அந்த கல்யாணம் நடக்குது அவருக்கு இந்த கொரோனா பீரியடில் நிறைய தொழில் நஷ்டம் நொடிச்சு போயிடுறாரு அதிலிருந்து அவங்கள வந்து மதிக்காத ஒரு சூழல் ஏற்படுது அதாவது அந்த மனைவியுடைய தங்கச்சி கல்யாணமாக ஃபோன் பண்ணி மாமியார் வந்து அந்தமாதிரி கல்யாணம் வச்சுருக்கோம் வந்தால் வாங்க போங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து தான் அவனு மூத்த மாப்பிள்ளை இவர் போனோம் ஆனால் இன்விடேஷன் கூட வந்து வீட்டில் வைக்கல ஃபோனில் சொல்கிறாங்க ஒரு டிராவல் வந்து சேலம் வரைக்கும் தான் மைத்துனர் கூட மனைவியோட தம்பியோட போகிறார் அவருக்கு அப்போ கவர்மெண்ட் வேலை யாருக்கும் மனைவியோட தம்பி கிடச்சிருது இவர் வந்து தொழிலில் நஷ்டம் அடைஞ்ச ஒருத்தர் இவர் வந்து அப்போது அந்த இரவு முழுவதும் ஒரு வார்த்தை கூட மைத்துனர் பேசலை அப்போது உறவுகளால் நிராகரிக்கப்படி படுறதுன்றது ஒன்று இருக்குல்ல அது மனைவியிலிருந்து மைத்துனர்லேருந்து மனைவியோட சொந்த பந்தங்கள் எல்லாமே நிராகரிக்கிறது ஒன்று ஒன்று இருக்குது அப்போது அவருடைய பெயின் வந்து ஒரு கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமா அந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்கிறார் இதில் வந்து ஆணாதிக்கமாக பெண்ணாதிக்கமாக அப்படின்னு இல்லாமல் அந்த இந்த நல்லா போயிட்டு இருந்த ஒரு லைஃப் அந்த அந்த பெண் குழந்தை அவங்களுக்கு ஒரு மகள் அழகான பெண் குழந்தை இருக்காங்க அவள் வந்து அப்பா அதை தோற்று போகலை அப்பா எனக்கு தான் கஷ்டப்படுறாருலாம் அந்த அந்த பொண்ணு ரொம்ப குழந்த தான் அது அது மெச்சூர்டாக பேசுது இன்னைக்கு தோத்து போகிறவர் நாளைக்கு ஜெயிப்பார்ன்ற நம்பிக்கையா இவங்களுக்குலாம் இருக்க மாட்டேங்குது அவங்க கூட சொன்னாங்க நாளைக்கு ஜெயிச்சிட்டா எல்லா உறவுகளும் வந்துடும் அப்படின்னு சொன்னப்போ கூட அந்த நெறியாளர் சொன்னார் கஷ்டப்படுறப்ப கூட இருக்கிறது தான் உறவு கஷ்டப்படுறப்போ கூட நிற்கிறவங்க தான் நண்பர்கள் அப்படின்ட்டு அது சில இடங்களில் பார்க்குறோம் ஒருத்தன் கஷ்டப்படும் போது கூட நிற்க மாட்டுறாங்க அப்புறம் எந்திரிச்சு வந்த பிறகு வராங்க இது இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்க உறவுகளுக்குள்ள இந்த எக்கனாமிக்கில் அதான் அந்த உறவில் வந்து அந்த கம்பேரிசன் அடுத்து வந்து தாழ்வு மனப்பான்மை தாழ் மனப்பான்மையை வந்து உயர்த்தி உங்களை நான் தாழ்த்துறதுனாலே எனக்கு உயர்ந்த மனப்பான்மை இருக்கிறது அர்த்தம் இல்லை எனக்கு தாழ் மனப்பான்மை இருக்கிறதனால தான் இவங்களை தாழ்த்துறேன் நிறைய பேர் எப்படி நினச்சிட்டு இருக்கிறோம் தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்க அப்படி செரெண்டராக அப்புறம் அடிபணிஞ்சு போகிறவங்க தான் அவங்க வாயே பேச மாட்டாங்க அது இல்லை நான் எப்போ ஒருத்தரை தாழ்த்த ஆரம்பிக்கிறனோ இப்போ உள்ளுக்குள்ளே என்ன உளவியல் எனக்கு சொல்லுது எனக்கு ஒரு உளவியல் இருக்குல்ல அந்த உளவியல் சொல்கிறது இப்படி தாழ்த்துவன் மூலமாகத்தான் நான் என்னை உயர்த்தி கொள்கிறேன் அப்போ எனக்கு இருக்கிறது உயர்ந்த மனப்பான்மையாக தாழ்வு தாழ்மனப்பான்மையாக தான் இது அது அது புரிதல் இருக்காது அப்போ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த சரி இப்போ நீங்கள் சொல்லக்கூடியதை வச்சோ அவங்க வெளிப்படையாக சில விஷயங்களை பேசுகிறத வச்சு உடனே எந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் நான் வரல இல்லை நான் அதை வந்து ஒரு கேஸை வச்சு கேஸை சொல்கிறீங்க நீங்கள் நம்ம ஜென்ரலாக தான் பேசுகிறோம் ஆனால் அதை ஜட்ஜ்மெண்ட் வர முடியாது ஏன்னா அவர் என்னெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிறத வெளிப்படையாக ஊடகத்தில் வந்து பேசியிருக்க மாட்டாங்க நிறைய விஷயங்கள் பேச பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட இந்த உறவுங்கிறது நான் சொல்லும்போது எப்படி தெரியுமா அதெல்லாம் டைட்டானிக்கில் வரக்கூடிய ஷிப்பு போய் மோதும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கட்டு எவ்வளோ மேலே தருதோ அது மட்டும் தான் நமக்கு தெரியும் கீழே மலையே இருக்கும் அதை யாரும் வெளிப்படையாக பேச மாட்டாங்க இப்படி தான் வந்து நமக்கு சிக்கல் வரும் மோதல் ஏற்படுறதுக்கு காரணம் அவங்க அதை சொல்கிறாங்க இந்த விஷயத்தை எல்லார் முன்னாலையும் பப்ளிக்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போதே சில விஷயங்களை இவன் சொல்லாமல் இருந்தாலே பெரிய புண்ணியவதி தான் அப்படின்னு அவர் நினைக்கலாம்ல ஸோ இது இதனுடைய ஆளாக தான் சொன்னேன் இல்லை அதில் அதில் நான் நம்ம ரெண்டு பக்கத்தில் இருந்து யாரும் நியாயம் அப்படின்றத நான் பேச வரல யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு பேச வரல நான் கேட்க விரும்புகிறது அந்த இடத்துல பெண் வந்து இப்போ ஒண்ணுல தாங்க நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு வசதியான வீட்டில இருந்து ஒரு மக ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்றாங்க அவங்க வீட்டுல இருந்த வசதியெல்லாம் இருக்குன்னு பண்ணிடுறாங்க அப்ப நல்லா அந்த மருமகளை வந்து கொண்டாடுற குடும்பம் இருக்கும் திடீர்னு பார்த்தா அந்த மாமனார் சம்பந்தி வந்து கடலை நுழைச்சு போயிருவாரு இவங்க அவங்க கடனை அடைக்கிற நிலமையில இருக்கும்போது அந்த மருமகளை வேற மாதிரி ட்ரீட் பண்றதுன்னு நடக்குது நான் இதை தான் சொல்றேன் ஒருத்தங்க பொருளாதார ரீதியா சூ சூப்பரா இருக்கும்போது அவங்களை அந்த எதிர்பார்ப்பு இந்த எதிர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல அதில் நீங்கள் சொல்லக்கூடிய வந்து அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பே எதை வைத்திருக்கிறது பொருளாதாரத்தை வைத்திருக்கிறது நீ அதிகமாக சம்பாதித்தால் இப்போ நீங்கள் சொன்ன இன்னொரு கேள்வி நீ சொல்லும்போது சொன்ன விஷயம் என்னென்னா இது இன்றைய சமுதாயத்தில் நிறைய நான் பார்க்குறேன் என்னுடைய மனைவி என்னோட அதிக சம்பளம் வாங்குகிறார் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க அவங்க ஆனால் தாங்கிக்க முடியல தாங்கிக்க முடியல அவன் உடனே வேறு வேலை தேடுறான் நான் என்ன பேர் வந்திருக்கிறாங்க ரெண்டு மூணு பேர் கவுன்சிலிங் வந்திருக்காங்க அப்போ கூட நான் கேட்பேன் சரி அவங்க அடுத்த வேலைக்கு போய் இதை விட அதிக சம்பளம் வாங்குகிறாங்கன்னு அப்போ என்ன பண்ணுவேனே எல்லாேருக்கும் ஒரு உயர்வு கிடைக்கிறது அவங்க எதை இப்பொழுது வாங்குகிறார்களோ அதை பொறுத்து தான் உயர்வே கொடுக்குறாங்க இப்போ நான் என் பொன்னாடி என்னோட அதிக சம்பளம் வாங்குகிறான்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வேலைக்கு போகிறேன் எனக்கு அதிக சம்பளம் கிடைக்குது அவங்களும் இன்னொரு வேலைக்கு போனேன் அதை விட அதிக சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா இது எங்கே இன்னொரு தாழ்வு பணப்போன்மை தான் என்னென்னா இந்த எதிர்பார்ப்புகளில் வந்து பாசிட்டிவாக தீவு பண்ணுறான் என் மனைவி நல்லா சம்பாதிக்கட்டும் சம்பாதிக்கிறதும் அதே மாதிரி என் கணவர் வந்து சம்பாத்தியத்தை வைத்து இந்த வாழ்வு அமையலை ஸோ இந்த 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 எதிர்பார்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு ஏதோ ஒன்று பார்ட்னர் மேலே ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கு கண்டிப்பாக பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஆனால் இது காதல் கல்யாணம் இல்லைன்னா கல்யாணத்துடைய மூலத்தை போய் பார்க்கணும் நம்ம எந்த சூழ்நிலையில் கல்யாணம் ஆச்சு இது யாருடைய வற்புறத்தின் பேரில் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது வந்து பெற்றோர்கள் பார்த்து திருமணம்னா எதனால் ஆக இப்போ சொன்ன மாதிரி தான் இந்த எதிர்பார்ப்புகள் வந்து நிறைய நடக்கிறதுக்கு வந்து காரணம் ஒன்று வந்து எக்கனாமிக்கல் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு இன்றைக்கி வகிக்குது ஏன் அப்படின்னா அவர்களுக்கு அழுத்தம் தானாகவே அவர்கள் கொடுத்து கொள்கிறார்கள் பிரச்சனை வருவதற்கு அதிகமான காரணம் தான் இப்போது வந்து கல்யாணம் பண்ணி முடித்த உடனே இன்றைக்கி எல்லோரும் கொஞ்சம் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கணும்னு சொன்னால் உடனடியாக அவருடைய எண்ணம் எல்லாம் ரெண்டு தான் என் குழந்தை பிறந்தால் படி படிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஸ்கூலு அதுக்கு உண்டான ஃபீஸ் இஸ் அ பிக் திங் அடுத்து ஒரு வீடு வாங்கணும் ஓகே இப்போ இதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு இப்போ வீடு வாங்கணும்னா ஒரு லோன் அடுத்து ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாகனம் நான்கு சக்கர வாகனம் வாங்கி ஆகணும் இப்போ இதெல்லாம் பண்ணும்போது இதை அடைக்கணும் அங்கே யாருடைய பணத்தை செலவு பண்ணுவது என் குடும்பத்திற்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் செலவு பண்ண ஒரு பெண் கேட்கலாம் திருமணம் ஆன பிறகு உனக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை நீ இந்த பணத்தெல்லாம் எனக்கு தான் கொடுக்கணும் இதில் தான் சொல்ல எக்கனாமிக்கெலாம் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் மட்டும் இல்லை எப்படி செலவு செய்கிறோங்கிறதுல வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது அடுத்து இது எக்கனாமிக்கல் மட்டும் இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உறவு முறைகள் அதாவது உ உதிரத்தினால் வரக்கூடிய உறவு முறைகள் இருக்குது உறவினால் வரக்கூடிய இருக்குது உதிரத்தினால் வரக்கூடியது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ரத்த சொந்தங்கள் இது இல்லாமல் இருக்கக்கூடிய சொந்தங்கள் இதில் வேறுபடுத்தி பார்ப்பது அது வேறுபடுத்தி பார்ப்ப பார்க்காட்டினா கூட இயற்கையாகவே அப்படித்தானே இருக்கும் ஏன் தம்பி தங்கச்சிக்கிட்ட வந்து எனக்கு வரக்கூடிய மனைவி வந்து என்ன மாதிரியே அன்பையும் என்ன மாதிரியே ஒரு காட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதே தான் எனக்கும் இருக்க முடியும் புரிந்து கொள்ளலாம் அதை மரியாதையோடு நடத்தலாமே தவிர நாங்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கையெல்லாம் இருக்கோம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அடுத்து கலாச்சார ரீதியாக அப்போ இதில் என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னு சொன்னால் இந்த எதிர்பார்ப்புகளை எப்படி அவர்கள் கையாளுகிறார்கள் ஒன்று இது நியாயமான எதிர்பார்ப்பாக திருமணத்தை நல்லபடியாக வழிநடத்தி செல்வதற்கு இந்த எதிர்பார்ப்புகள் உதவி செய்கின்றனவா அல்லது இதை அதனுடைய அது அது வந்து அதை தடுத்து நிறுத்துகின்றனவா இது இதுதான் நம்மளுடைய பொதுவாக நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க ஒரு ஆணுக்கு வந்து தான் மனைவி அதிகமாக சம்பாதிக்கிறது தாங்கிக்க முடியல அப்படின்றது பொதுவாக இங்கே சமூகமே அப்படின்னா ஒரு ஒரு பெண் வந்து சம்பாதிச்சு தான் கணவனையும் பார்த்துக்கிறாள் அப்படின்னா சில இடங்களில் கணவர் கூட நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் நான் ஒரு சுய தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ கவர்மெண்ட் வேலைக்கு போ இல்லை நீ ஒரு ஐடி வேலைக்கு போ இல்லை நீ நடி என்ன வேணால் அவங்க வந்து பணிக்கு போய் நிறைய சம்பாதிக்கிறத வந்து ஒரு கணவர் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த சமூக தெரியுமா சொல்லுது பொண்டாட்டி காசில் சாப்பிட்றவண்டா இந்த தாட் எங்கேருந்து வருதுன்றது நான் என்ன கேட்குறேன் அவன் பொண்டாட்டி அவன் அவங்க அவங்க அவன் பொண்டாட்டி காசு அவன் சாப்பிட்றான் உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையுமே கிடையாது இவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா அவன் நினச்சிக்கிறது தான் ஏன்னா இது வந்து சமூக பொது 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 புத்தின்னு சொல்கிறோம்ல ம் அதில் வர்ற விளைவு தான் இது அது மட்டும் இல்லை இன்றைக்கு நான் சந்திக்கக்கூடிய பெண்கள் வந்து இன்னைக்கு சுதந்திரமாக ஓரளவுக்கு வெளியே வந்து வேலை பார்த்தாலும் அவருடைய வேலை பழு என்பது குறையவில்லை ஏன்னா வேலை பழு அது அதிகமாயிட்ருக்கு அதிகமாக இருக்கு அதாவது ஏன் அப்படின்னு சொன்னால் சமையல் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தாலும் ரெண்டு பேருமே கார்ப்பரேட்டில் ரெண்டு பேருமே வந்து ஒரு இன்ஜினியரிங்காக இருப்பாங்க ரெண்டு பேருமே வந்து சாஃப்ட்வேரில் வேலை பார்க்கலாம் இல்லை பேங்க்கில் வேலை பார்க்கலாம் இல்லை எங்கே வேணாலும் பார்க்கலாம் ஆனால் ரெண்டு பேரும் வந்த பிறகு அதிகமாக அந்த நேரத்தை எடுத்து குழந்தைகளை பார்ப்பதாக இருந்தாலும் சமையல் செய்வதாக இருந்தாலும் துணி துவைப்பதாக இருந்தாலும் பாத்திரங்கள் கழுவதாக இருந்தாலும் ஆண்களுடைய பங்கு என்பது குறைவு இதை புரிந்து கொண்டவர்கள் நானும் என் மனைவிக்கு சமமாக அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறவன் ரொம்ப கம்மி ஏன்னா அதை அவங்க கம்ஃபர்ட்டாக விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு நிறைய பேர் கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க சம்பாதிச்சால் மட்டும் போதும் சோம்பேறியாக இருப்பாங்க ஏன்னா இவங்க நம்ம பெண்களும் என்னதுன்னா ஒத்துக்கிட்டாங்கல்ல அவங்க இதெல்லாம் என்னுடைய போது ஆண்கள் போய் இப்போ ஒரு வேலை செய்ய வந்தாலே நீங்கள் செய்கிறீங்க இது பாத்திரம் வருது என்னுடைய தாய்மார்களே இதை வளர்த்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு கலாச்சார ப தாக்கம் இருக்கு இல்லையா இந்த இந்த சிதைந்த எண்ணங்களை போத்துறது இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து இந்த எதிர்பார்ப்புகளை எப்படி கையாள்வது இந்த சிக்கலை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு போனால் இந்த இந்த எதிர்பார்ப்புகள்னால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னா முதல்ல வரக்கூடியது கான்ஃப்ளிக்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா பிரச்சனை தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பட்ட கருத்துக்கள் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா சைக்கலாஜிக்கலாக உளவியல் ரீதியாக என்ன தேவைப்படுது எனக்கு உளவியல் ரீதியாக என்ன மதிக்க வேண்டும் அப்படிங்கிறோம் என்னை மதிக்க வேண்டாம் என்ன அர்த்தம் என் கருத்தையும் மதிக்கணும் என் உணர்வையும் மதிக்கணும் அப்படின்னா அப்போ இதில் இந்த கான்ஃலிக்ட் அதாவது இந்த ரெண்டு பேருக்கும் பிரச்சனைகள் ஒரு வரக்கூடியதற்குண்டான முக்கியமான ஒரு பங்கே வந்து எம்பத்தி தான் எம்பத்தினா என்னன்னு சொல்லிடுறேன் சிம்பத்தினா என்ன பரிதாபப்படுது ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு எம்பத்தினா அவர்களுடைய நிலையில் இருந்து பிரச்சனைகள் அதுதான் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அது பண்ணுறதே கிடையாது இங்கே நிறைய பேருக்கு அந்த எம்பத்தின்றது கிடையாது என்னுடைய உணர்வு என்னுடைய கோணம் மட்டும்தான் முக்கியம் அடுத்தவங்க என்ன கோணத்தில் இருக்கிறாங்கிறது அறிவுபூர்வமாக தெரியலாம் ஆனால் உணவுபூர்வமாக செய்ய எனக்கு வித்தியாசம் இருக்குது அறிவுபூர்வமாக தெரியும் தெரியுது அவள் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது அங்கேருந்து வர டயர்டாக வாரா அப்படி இருந்தாலும் அதானே அவர் ரோல் இப்படி நானே என்ன என்ன பண்ணிப்பேன் ஒரு ஒரு விளக்கம் வியாக்கியாரம் கொடுத்துட்டு ஒதுங்கி தான் இருப்பேன் அப்போ அப்படி நிற்கும்போது வந்து அங்கே கிடைக்கக்கூடியது எம் பற்றி கிடையாது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்குங்கிற அவசியம் கிடையாது அப்போ இதை எப்படி நம்ம தீர்க்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஃப்ளிக்டுன்னு சொன்னேன் அது இந்த கான்ஃபிளிக்டு பல இதனால் வரலாம் பேசக்கூடிய பேச்சினால் வரலாம் எக்ஸ்பிரஷன் பேசலாம் பேசாமலும் அது வரலாம் வரலாம் மூணாவது செக்ஸ் ரிலேட்டட் இது ஒரு வெளிப்படையாக பேசாமல் மௌன யுத்தங்கள் தான் நடக்கும் பொதுவாக நான் எதிர்பார்த்தது இன்னைக்கு எனக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அதனுடைய வெளிப்பாடாக நான் மறுநாள் காட்டுவதெல்லாம் என்னுடைய கோபத்தினுடைய அந்த அந்த ஆற்றாமையை என் கோபத்தின் மூலமாக வெவ்வேறு வழியில் காட்டுவேன் சாப்பிட சரியாக சாப்பிட மாட்டேன் உடனே அடுத்த ஏன் நீங்கள் சரியாக சாப்பிடலாம் பிடிக்கல இப்படி என்னுடைய இதெல்லாம் என்னுடைய ஒரே எண்ணம் என்னென்னா நான் கூப்பிட்டப்போ நீ அப்போது அந்த எம்பத்தி இல்லை இப்போ கலவி என்றாலும் உணர்வு என்றாலும் இரண்டு பேரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இருக்கும் அந்த அதுதான் சொன்னேன் அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு இருக்கிறது உணர்வு அவர்களுக்கும் இருந்தால்தானே அது வந்து ஒரு பரிபூர்ணத்துவம் அடையும் அப்படிங்கிறதுலாம் மூணாவது இதனால் வருது நான்காவது பல இடங்களில் நான் பார்ப்பது என்னென்னா பிறருடைய அதாவது பிறர் அடுத்த கணவன் மனைவியினுடைய அவர்களுடைய குடும்பத்தை பற்றி ஒரு நல்ல மதிப்பீட்டோடு பேசுவது இல்லாமல் அவர்களை கவனிப்பதில் சரியான ஒரு இருக்காது தலகுகளை விழுந்து போய் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நான் எப்படி சொல்லுறேன் நான் மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு அது யாராக இருந்தாலும் சரி சக மனிதனை மதிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணானா இங்க அது வீடு கணவனை மனைவி மதிக்கிறது இல்ல சில இடங்கள்ல மனைவி கணவனை மதிக்கிறது இல்ல வீட்டுக்கு வேலைக்கு வர ஒரு ஆள் இருக்காங்கன்னா அவங்கள ரொம்ப கீழ்த்தர மகிழ்ச்சு இதெல்லாம் எங்க இருந்து ஒரு படித்த சமூகம் அப்படின்றது வந்து எப்படி ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும்னு ஒன்னு இருக்குல்ல நீங்க அத கொடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து வந்து உங்களோட வேலை செய்யறது அவங்களோட வேற வழி இல்லாமதானே வேலை செய்யறாங்க நம்ம ஏதோ படிச்சிட்டோம் இங்கே வந்துட்டோம் இல்லை நம்ம என்ன பண்ணியிருப்போம் தான் நான் என்ன கேள்வி கேட்பேன் என் வீட்டில் வேலை பார்க்குறவங்க இப்போ நான் பேசுகிறதில் பாதி பேசுவாங்க என் வீட்டில் வேலை பார்க்குறவங்க என் பிள்ளைகள் அவங்க கிட்டத்தட்ட தாயாக தான் பார்க்கும் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த உரிய மரியாதையை கொடுத்து விட்டோம்னா நான் இன்னைக்கு நம்புறது எனக்குலாம் வந்து அவங்கள நம்புற மாதிரி வேற நம்ப மாட்டேன் அப்போ அவங்களுக்கு அந்த உரிய மரியாதை கொடுத்துட்டு அவங்க நீங்கள் செய் எதிர்பார்ப்பதை விட ஒரு பத்து மடங்கு அவங்க செய் ஆனால் உத்தியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்போது இதுவே அப்படின்னா தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய மாமனார் தன்னுடைய மாமியார் த அது மாதிரி யாராக ரெண்டு பேரும் செய்யலை அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஒரு ஒரு எம்பத்தட்டிக்காக அவங்க கேட்கணுங்கிற பண்ணிட்டாலே அடுத்தவங்க வந்து ரொம்ப புரியாது ஏன்னா எல்லாரும் என்னை சார்ந்தவர்களை எப்படி கையாளுகிறார்களோ அதற்கு தகுந்த மாதிரி உனக்கு நான் வந்து என்னுடைய அன்பையும் காட்டுவேனுங்கிறது தான் நிறைய பேர் நடந்துட்டுருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அது ஏன் ஏற்படுது அதற்கு என்ன தீர்வு அப்படின்ற விஷயங்களை வந்து பேசிகிட்ருக்கோம் இன்னும் அடுத்த எபிசோட்லேயும் அதை பற்றி பேச இருக்கோம் காத்திருங்க